ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க இன்றைக்கி? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம்ஸ் ஆஃப் துவர் டால் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 1 to 2 times பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணி, டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி, அப்புறம் அசஃபிட்டடா பவுடர் அதாவது காயப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டு 4 whistles அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 to 4 teaspoons ஆஃப் ஆயில் இன்றைக்கி நான் ஊற்றியிருக்கேன். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் அதாவது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரையே நம்ம கொஞ்சம் வெந்தயம் இதுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெனுகிரிக் சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் அதாவது கியூமின் சீட்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை இலையை நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஒரு 12 to 15 பொடி வெங்காயத்தை நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பொடி வெங்காயம் தான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டே சூப்பராக கொடுக்கும். அப்புறம் ஒரு 5 to 7 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி இந்த ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சள் பொடி, வேறு தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்கு சால்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அதை தக்காளி பொடி வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதனால குக் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பிரிஞ்சால் பீன்ஸ் கேரட் ட்ரம்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சிட்டுருந்தேன், இந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 teaspoons ஆஃப் சாம்பார் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம உரப்புக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சில்லி மிளகாய் ஆட் பண்ணனால இது நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நீடட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுன்னா நீங்கள் கம்மி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு தண்ணியாக வேணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க டாலை இந்த மிக்ஸ்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டால் கலப்புன தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இதை ஸ்டர் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நல்லா அரோமா கிடைக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதிக்கி இந்த குழம்புக்கிட்டே இட்லி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ சாம்பார் ப்ளஸ் இட்லி பயங்கரமான காம்பினேஷனில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அப்படி எங்கள் ஃபேமிலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் பண்ணி டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் இட்.